வணக்கம். நாம் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த நாட்டு மக்களுடைய மூளையாக இருக்கிற ஒரு சினிமாக்குள்ள நாம் நுழைஞ்சிட்டோம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு துறையில் நாம் நுழைஞ்ச பிறகு நமக்கு இயல்பாகவே சில பொறுப்புகள் தேவைப்படுது. அப்படி ஒரு பொறுப்பான மனிதராக தான் நான் திரு சிவிக்குமார் அவர்களை பார்க்குறேன். நிறைய சினிமாக்காரங்க வெறும் சினிமாவை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான், அதுலேருந்து தான் அவன் மெட்டீரியல் எடுப்பான். ஆனால் திரு சிவிக்குமார் அவர்கள் சமூகத்தையும் சினிமாவை ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த சமூகத்தையும் ஃபாலோ பண்ணுற ஒரு மனிதனாக இருக்கார். ஏன்னா சினிமா என்பது இந்த சமூகத்தை பிரதிபலிக்கிற ஒரு மெட்டீரியல், அதுக்கு அந்த சமூகத்தை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மகத்தான, அதாவது சிவிக்குமாரோடைய ஒரு காலகட்டம் 2000 புது மில்லினத்தில் தமிழ் சினிமாவை ஒரு அடுத்த காலகட்டத்துக்கு நகர்த்தியவர் அப்படின்னா அது திரு சிவிக்குமார் அவர்கள் மட்டுமே அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் இந்த சினிமாவில் நாம் நுழைஞ்சதுனால, இந்த சினிமாவில் கொஞ்சம் அனுபவம் பெற்றதுனால நாம் வேறு சில விஷயங்களையும் நாம் இங்கே சொல்ல வேண்டியது. உலகத்திலேயே அதிகமான சினிமாக்களை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் தான், ஆனால் உலக தரத்தில் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது அது தெரியல. அதே நேரத்தில் இந்தி நடிகர்களை விட இந்தி இயக்குனர்களை விட அதிகமான தொகையை பெறுகிற நடிகர்களாக இயக்குனர்களாக தமிழகத்தில் இருக்கிறார். இங்கே நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இந்த நாடு ஏழைகள் நாடு, தயவு செய்து நீங்கள் மறக்கக்கூடாது. சும்மா சினிமா எடுக்கிறோம், அதே சரௌண்டிங்கில் இருக்கிறோம், அங்கேருந்து போகிறோம், ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே பூந்துக்கிறோம், அப்புறம் அங்கிருந்து நாம் பல விஷயங்களை யோசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை நம் நாட்டில் மாறணும். 100 கோடி ரூபாய் வாங்குறான் ஒரு நடிகன், 50 கோடி ரூபாய் வாங்குறான் ஒரு நடிகன். நீங்கள் தோழர்களே சிந்திக்கணும், ஒரு 100 நாட்கள் நடிக்கிற இவர்கள் 100 கோடி 50 கோடி அப்படின்னு வாங்குவதில் எவ்வளவு அயோக்கியத்தனம் இருக்கு, எவ்வளவு வெட்கமற்ற தனம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற ஏழைகள் நாட்டில் நாம் எவ்வளவு பெறணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி ஒரு பொறுப்புணர்வோடு எங்க நடந்துக்கணும். நம்ம நாட்டில் அரசியல்வாதிகளும் அப்படிதான், மக்களுக்காக உழைக்கிற அரசியல்வாதிகள் 1000 கோடி ரூபாய் 1,00,000 கோடி ரூபாய்களை வந்து இவர்கள் சுருட்டுவதால் நடிகர்களுக்கும் அந்த ஆசை வரும். ஆக இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்து என்னையும் ஒரு நவீன சினிமாவில் சேர்த்து கொண்ட திரு சிவிக்குமார் அவர்களுக்கும், இந்த இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.